இப்ப ஸ்க்ரீனில் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லவ் சாங் லிரிக்கல் வீடியோவை எப்படி மேக் படுறத பத்தி பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க சேனலுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் மொபைலில் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் நைன் இன்ட்டு சிக்ஸ்டின் ரேஷோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேஷரேஷன் கான்ட்ரஸ்ட் ப்ரைட்னஸ் இதெல்லாம் எந்தளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு தேவையோ அதையும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயரை ஆனால் கிளிக் பண்ணுங்கள் டெம்ப்ளேட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும் அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க இப்போ எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் வீடியோவை கொஞ்சம் ஜூம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே டவுன் பண்ணி கூட செட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக வந்து உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக கவர் ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த கீழே அந்த பெயிண்ட் எஃபெக்ட் மாதிரி இருக்கிறத வந்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க இப்போ செட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் லிரிக்கல் வீடியோ கொடுத்துருவேன் ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும் அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனும் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணுங்கள் சாரி ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுக்காதீங்க மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ லிரிக்ஸ் வீடியோவுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகும் இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லிரிக்ஸ் வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணிட்டு அதை ரொட்டரை பண்ணிக்கோங்க ஸோ கீழே அந்த பெயிண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த பெயிண்ட் எஃபெக்ட்டுக்கும் நம்ம லிரிக்ஸுக்கும் கரெக்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் அதையும் கரெக்டாக அந்த லிரிக்ஸை வந்து கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்க உங்களுக்கு கரெக்டாக அந்த பெயிண்ட் எஃபெக்ட்டுக்குள்ள அந்த லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகுதான்றதையும் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க வேணுணா அந்த லிரிக்ஸோட சைஸ் வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே அதோடய சைஸ் அப்படியே விட்டுறது தகுந்தாலே விட்டுட்டு இப்போ வீடியோவோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயரை காண கிளிக் பண்ணுங்கள் பார்டர் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன் அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க பார்டர் இமேஜோடய டைம் ட்யூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள் அப்படியே ரைட் சைடு பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து சூப்பராக வந்து சிம்பிளாகவே மேக் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதா தந்தா கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ எகைன் சொல்லிடுறேன் அந்த லிரிக்ஸ் வீடியோவோட சைஸை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணுறதா தந்தா கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கூட செட் பண்ணிக்கோங்க ஆனால் கரெக்டாக வந்து அந்த பெயிண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க லிரிக்ஸ் வீடியோவை அப்போ தான் உங்களுக்கு லிரிக்ஸும் சூப்பராக இருக்கும் இப்போ வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்